வெல்கம் டு சைன் ஏஎஸ் அகாடமி இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் முகல்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் இருந்து பாபர் அப்படின்ற ஒரு மன்னரை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஹிஸ்ட்ரி டாபிக் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் குப்தாஸ் அப்புறம் டெல்லி சுல்தான் இந்த மூணு டாப்பிக்கான ஃபுல் வீடியோஸ் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம் ஸோ அந்த வீடியோ யாருக்கு வேணும் அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நம்ம இந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம அந்த பல வீடியோக்கான லிங்க்ஸ் கொடுக்குறோம் ஸோ அதை பார்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகல்ஸ் அப்போ முகலாயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஆண்டு காலம் அப்ப இவங்க ஆட்சி காலகட்டத்தில் பிரிட்டிஷ்காரங்களே இந்தியாக்குள்ள வர்றாங்க அப்படிப்பட்ட இந்த முகலாயர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் இந்தியாவை ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க எப்ப வரைக்கும் முதலாம் உலக போர் வரைக்கும் சாரி முதலாம் இந்திய விடுதலை போர் வரைக்கும் நம்ம இந்தியாவை ரூல் பண்ணது யார் தான் முகல்ஸ் பட் இந்த செவன் வரைக்கும் அவங்க அதிகாரத்தில் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் அதிகாரத்தில் இல்ல பட் முகலாயர்களோட கடைசி மன்னரான இரண்டாம் பகதூர்ஷா உயிர் வாழ்ந்தது இந்த தான் இதுக்கப்புறம் முகலாயர்களோட வம்சம் முடிஞ்சு போயிடுது பட் அதுக்கு முன்னாடி பொதுவாக முகலாயர்கள் அப்படின்னு பார்த்தப்ப அதிகாரம் அப்படின்றப்ப அதிகாரம் பவர் அப்படின்லாம் யார்கிட்ட அதிகமா இருந்ததுன்னா பாபர்ல ஆரம்பிச்சு அவுரங்கசீப் வரைக்கும் தான் இப்போ அவுரங்கசீப்க்கு அப்புறம் வந்த மன்னர்கள் எல்லாருமே என்னவா சொல்லிடுறாங்க வீக் ரூலர்ஸ் ஸோ எல்லாம் பலவீனமான மன்னர்களாக தான் வரலாற்றில் பதிவு செய்யப்படுறாங்க அப்போ பாபரில் ஆரம்பித்து அவுரங்கசீப் வரைக்கு தான் முகலாயர்களில் மன்னர்களில் மிக தலைச்சிறந்த மன்னர்கள் மன்னர்களாக இருக்கிறாங்க அதுபோக இவங்களோட காலகட்டத்தில் முகலாய பேரரசு அப்படின்றது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பேரரசாக உருவத்து வருது சரி அப்போ இந்த எயிட் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் இந்தியாவை ரூல் பண்ணது யார் அப்போ ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ்னால் இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் யார் வந்து இந்தியாவை ரூல் பண்ணால் எப்படி முகலாயர்கள் இந்தியாக்குள்ள வந்தாங்க ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிடணும் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நமக்கு முகலாயர்களை பத்தி படிக்கிறதுக்கான டீடைல்ஸ் நமக்கு தெரிய வரும்ஸுக்கு முன்னாடி யார் இங்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறுக்கு முன்னாடி இந்தியாவை ஆட்சி பண்ணது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தான் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஓகேவா ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறுக்கு முன்னாடி டெல்லி சுல்தான் இந்தியாவை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த டெல்லி சுல்தானை தோற்கடிச்சிட்டு தான் நம்ம பாபர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்தியாவுக்குள்ள தன்னோட முகலாய ஆட்சியை வந்து நிறுவுறாரு ஸோ அப்படிப்பட்ட பாபர் பார்த்தீங்கன்னா ஓகேவா பாபர் இப்ப இந்த பாபர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணில் பிப்ரவரி பதினாலாம் தேதி பிறக்கிறார் ஓகே அப்ப எங்க பிறக்கிறார் அப்படின்னா ஃபர்கானா அப்படின்ற ஒரு பகுதியில் பிறக்கிறார் ஃபர்கானா அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதா ஸோ ஃபர்கானா அப்படின்ற ஒரு பகுதியில் தான் நம்ம பாபர் பிறக்கிறாரு அப்ப பாபரோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாகிருதீன் முகமது பாபர் ஜாகிருதீன் முகமது பாபர் இதுதான் பாபரோட உண்மையான பேர் புரியுதா ஸோ பாபரோட அப்பா யாரு ஷேக் மிஸ்ரா உமர் ஷேக் மிஸ்ரா இதுதான் பாபரோட அப்பா புரியுதா ஸோ இந்த பாபரோட அப்பா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து தைமூர் வம்சத்தை சேர்ந்தவர் தான் பாபரோட அப்பா புரியதா தைமூரோட பரம்பரையை தான் பாபரோட அப்பா இதே பாபரோட அம்மா பார்த்தீங்கன்னா யாரோட வம்சத்தை சேர்ந்தவங்கன்னா செங்கிஸ்கான் புரியா செங்கிஸ்கானோட வம்சத்தை சேர்ந்தவங்க தான் பாபரோட அம்மா ஸோ இப்போ பாபர் யாரு பாபரோட அப்பா தைமூரோட பரம்பரையை பின்புலமாக கொண்டவர் பாபரோட அம்மா செங்கிஸ்காரோட பரம்பரையை பின்புலமாக கொண்டவர் அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த ஒரு மன்னர் தான் யார் அப்படின்னு பார்க்குறப்ப பாபர் ஸோ அதனால் ஒரு மிகப்பெரிய திறமசாலியாக இருக்கிறாரு இப்போ இந்த பாபர் பார்த்தீங்கன்னா பாபரோட பதினோரு வயசு இப்போ புரியுதா அப்போ பாபருக்கு பதினோரு வயது இந்த பதினோராவது வயசில் என்ன ஆயிடுது பாபரோட அப்பா சேக் மிஸ்ரா இறந்து போயிட்டார் புரியுதா பாபரோட அப்பா இறந்து போயிட்டார் பாபரோட பதினோராவது வயசில் அப்போ பாபரோட அப்பா ஆட்சி பண்ண பகுதி என்ன பகுதி தான் இந்த ஃபர்கானா அப்படின்ற பகுதி தான் ஃபர்கானா அப்படின்றது ஒரு சின்ன பகுதி தான் எதில் சாமர்கண்ட் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பேரரசு இருக்குது அப்படிதான் ஆக்சுவலாக இந்த பேரரசு எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா அப்படிதான் இது இந்தியா அப்படின்னா அப்படிதான் இந்த இந்த பகுதியில் தான் சாமர்கண்ட் அப்படின்ற ஒரு பேரரசு இருக்குது ஸோ இந்த சாமர்கண்ட் அப்படின்ற ஒரு பேரரசில் ஒரு சின்ன பகுதி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்கானா ஃபார் சாமர்கண்ட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பேரரசு இது யாரோட பேரரசு அப்படின்னா தைமூர் தைமூரோட பேரரசு தான் சாமர்கன் தைமூருக்கு கீழே கட்டுப்பட்டு ஒரு சின்ன பகுதி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தவங்க தான் பாபரோட வம்சாவளியை சேர்ந்தவங்க பகுதி இப்ப பாபரோட அப்பா இறந்து போயிட்டாரு இறந்து போனதுனால பதினோரு வயசுல வேற வழி இல்லாமல் பாபர் என்ன பண்றாரு அப்படின்ற பகுதியோட ஆட்சியாளராக மாறுறார் இப்ப பாபர் வந்து ஃபர்கானாவோட ஆட்சியாளராக பதினோரு வயசுல ஆட்சி இது என்ன பண்ணுற அரியணை ஏறுனாலும் அவரோட நோக்கம் என்னவாக இருக்குது எப்படியாவது இந்த ஒட்டுமொத்த சாமர்கண்ட் பேரரசையே தன் கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வரணும் அப்படின்னா பாபர் நினைக்கிறார் எப்போ பதினோரு வயசில் அவரோட எண்ணம் எதுவாக தான் இருக்குது என்ன சாமர்கண்ட் அப்படின்ற ஒட்டுமொத்த பேரரசு எனக்கு ஃபர்கானா பத்தாவது ஒட்டுமொத்த சாமர்கண்டவே தன்னோட கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வரும்னு நினைக்கிறாரு ஸோ அதை நிறைவேற்றுறதுக்காக போரிடுத்தும் போகிறாரு எங்கள் சாமர்கண்ட் மேலே இப்படி போர் எடுத்து போன பாபர் சாமர்கண்டே ஒரு கட்டத்தில் கைப்பற்றாரு இடையில நிறைய தடவை தோல்வி அடைகிறாரு பட் இருந்தாலும் இறுதியில் சாமர்கண்டை பாபர் கைப்பற்றிட்டார் கைப்பற்றி என்ன பண்ணுறாரு சாமர்கண்டை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு எங்கேருந்து இருந்து கிளம்பிட்டாரு ஃபர்கானால இருந்து சாமர்கண்டுக்கு போயிட்டு சாமர்கண்ட ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கார் பாபர் இப்போ என்னன்னா சாமர்கண்ட் பாபர்கிட்ட இருந்து போயிடுச்சு ஏன் வேற ஒருத்தவங்க பாபர் மேலே போர் எடுத்து பாபரால சமாளிக்க முடியாமல் பாபர் சாமர்கண்டை விட்டு வெளியே வந்துட்டார் புரியதா சரி நமக்கு தான் நம்மளோட பகுதி ஃபர்கானா இருக்கே அப்படின்னு பார்த்தா ஃபர்கானாவை பாபரோட தம்பி அபகரிச்சுட்டாங்க இப்போ பாபர் பார்த்தீங்கன்னா நாடு இல்லாத ஒரு அரசராக இருக்கிறாரு பாபர் பின்னாடி ஒரு நூறு சில வீரர்கள் மட்டுந்தான் இருக்கிறாங்க பாபருக்கு நாடு இல்லை இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெறும் நாடோடியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ போகிற வழியில் தங்குறாரு பாலைவனங்களாக இருக்குது இப்படி தான் பாபர் ஒரு கட்ட கட்ட ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாரு ஒரு பாலைவனத்தில் தங்கி இருக்கிறாரு ஸோ அந்த பாலைவனத்தில் தங்கி இருக்கிறப்போ ஒரு வீரர் சொல்கிறாரு இந்த மாதிரி பக்கத்தில் தான் என்ன இருக்குது ஆப்கானிஸ்தான் இருக்குது இப்போ இதை ஆப்கானிஸ்தானில் என்ன பிளேஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க காபுல் இப்போ இதை ஆப்கானிஸ்தானில் காபூல் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது ஸோ அப்போ ஒரு வீரர் வந்து சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு பக்கத்தில் உள்ள ஆப்கானிஸ்தானில் அதாவது காபூல் பேர் காபூலில் வாரிசுரிமை போர் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த போரை நம்மளும் கலந்துக்கிடலாம் கலந்துக்கிட்டு என்ன பண்ணலாம் நம்மளும் போர் செய்யலாம் போர் செஞ்சு அந்த பகுதியை நம்ம கைப்பற்றலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இதற்காக பாபர் என்ன பண்ணுறாரு காபூலோட போரில் போய் பங்கெடுக்கிறாரு வெற்றியும் பெறார் புரியுதா ஸோ அப்போ பாபர் நாடில்லாமல் சுத்திக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் பாபருக்குன்னு ஒரு நாடு எப்போதான் கிடைக்கிது ஆயிரத்தி ஐநூற்றி நாலில் பாபர் இந்த காபூலை கைப்பற்றார் புரியுதா ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி நாலில் பாபர் காபூலை கைப்பற்றுறாரு இப்போ காபூலை கைப்பற்றின வரைக்குமே பாபருக்கு இந்தியாவை பற்றி தெரியல இந்தியா அப்படின்றது எவ்வளோ பெரிய வளமான நாடு அப்படின்றது பாபருக்கு இப்போ வரைக்கும் தெரியல இப்போ காபூலுக்குள்ள எண்டர் ஆகிட்டார் காபூல் ஆட்சி பண்ணுறாரு ஒரு கட்டத்தில் காபூலில் வணிகம் நடக்கிறதெல்லாம் பார்க்குறாரு ஸோ வணிகம் அப்படின்னு பார்க்குறப்ப இதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா பட்டுப்பாதை அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்த பக்கம் ஈரான் ஈராக்கு சைனா ஸோ இந்த பகுதி எல்லாமே ஒன்றா வணிக வணிக தொடர்பு இருக்கும் ஸோ இந்த பகுதிகளெல்லாம் வணிகம் நடக்கிற அந்த பாதையை பட்டுப்பாதை அப்படின்னு சொல்லுவாங்க சில்க் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அதாவது என்னென்னா வணிகம் நடக்கிற ஒரு பாதை தான் சைனா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்தியா ஸோ இந்த பகுதிகள்லாம் பொருட்கள் எல்லா பகுதிக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகி வணிகம் பயங்கரமாக நடக்கு இப்போ அந்த பகுதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பட்டுப்பாதை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பாபர் என்ன பண்ணுறா பட்டுப்பாதையில் நடக்கிற அந்த வணிகத்தை வச்சு இந்தியாவை பற்றி தெரிஞ்சுக்கிறார் உங்களுக்கு இந்த மாதிரி விளைவு இந்த பொருட்கள்லாம் எங்கேருந்து கிடைக்கிதுன்னு ஒரு வியாபாரிகிட்ட கேட்குறாரு அவர் என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி நான் இந்தியாவிலேருந்து இந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறாரு அப்போ அப்போ தான் பாபருக்கு இந்தியா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நாடு போல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு பட் இருந்தாலும் இந்தியாவை நான் போய் ஆட்சி பண்ணணுன்னு ஆசை அப்பயும் பாபருக்கு வரல எப்போதான் வருது ஒரு கட்டத்தில் பஞ்சம் பட் பஞ்சம் வர்றதுக்கு முன்னாடி பாபர் பார்த்தீங்கன்னா இந்தியாவோடய எல்லை பகுதிகள் மேலே போர் எடுக்கிறார் இப்போ பகுதியில் இந்த பஞ்சாப் அந்த பகுதி மேலே எப்போ ஆயிரத்தி ஐநூற்றி நாலுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொம்போது வரைக்குமே பாபர் என்ன பண்ணல அப்படின்னா பஞ்சாப்பை தாண்டி எந்த ஒரு பகுதி மேலேயுமே போர் எடுக்கலை வெறும் அவரோட ஆ போர் பார்த்திங்கன்னா பஞ்சாப் கூட மட்டும்தான் இருக்குது புரியுதா சரி ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொம்போதுலேருந்து ஆயிரத்து ஐநூற்றி இருபத்தி நாலு வரைக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் பாபர் பார்த்திங்கன்னா இந்தியாவோட எல்லை பகுதிகள் மேலே போர் தவிர இந்தியாக்குள்ளே வரலை இப்போ ஒரு கட்டத்தில் பாபரோட நாட்டு காபூலில் பஞ்சம் ஏற்படுது அப்போ வேறு வழி இல்லை இந்தியாவுக்குள்ளே போய் கொள்ளையடிக்கணுன்ற ஒரு நோக்கம் வந்துருச்சு ஸோ இதற்காக தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாபர் இந்தியாக்குள்ளே வர்றாரு அப்போ இந்தியாக்குள்ளே போகலாம் இந்தியா மேலே போர் எடுக்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டம் எப்போ இப்போ ஆயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஆறு இப்போ என்னென்னா பாபருக்கு அழைப்பு விடுது அப்போ இந்த காலகட்டம்னா நான் சொன்னேன் தான் யார் இந்த இந்தியாவை பாபருக்கு முன்னாடி இந்தியாவை ஆட்சி பண்ணது யார் டெல்லி சுல்தான் ஸோ அப்போ இந்த டெல்லி சுல்தான்லேருந்து ஒரு செய்தி வருது பாபருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு இந்த காலகட்டத்தில் அப்போ என்ன செய்தி வரும் உடனடியாக நீங்கள் இந்தியா மேலே போர் எடுத்துவாங்க இந்தியா மேலே எடுத்து வந்து இந்தியாவில் ஆட்சி பண்ண டெல்லி சுல்தானா டெல்லி சுல்தானியத்தை சேர்ந்த இப்ராஹிம் லோடி அப்படின்ற ஒரு மன்னர் ஆட்சி பண்ணுறார் அவர் மேலே எடுத்து அவரை தோற்கடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆட்சியை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபருக்கு ஒரு அழைப்பு பாபரும் அந்த டைம் பாபருமே இந்தியா மேலே போர் எடுக்கலான்னு ரெடியாக இருக்கிறாரு இந்த பக்கம் அழைப்பு வேறு வருது சரி ஓகே அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்தியா மேலே போர் எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாபர் என்ன பண்ணுறாரு இந்தியாவுக்குள்ளே போர் எடுத்து வராரு ஸோ இதுதான் முதல் இந்தியாவில் வரலாற்றில் ஒரு பயங்கரமான சம்பவமாக பதிவு செய்யப்படுது முதல் பாணிப்பட் போர் அப்படின்றது புரிதா அப்போ ஏன் இந்த முதல் போர் மிக பிரபலமானதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய வரலாற்றிலே முதல் முதல்ல பீரங்கி அப்படின்றது பயன்படுத்தப்பட்டது இந்த போரில் தான் புரியுதா அப்ப அப்படிப்பட்ட வீரகியை யார் பயன்படுத்துகிறா முதல் முதல்ல பாபர் தான் பயன்படுத்துறாரு புரியுதா சோ பாபர் என்ன பண்றாரு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் என்ன பண்றாரு பாணிபட் போர் புரியுதா பேட்டிலா ஃபர்ஸ்ட் பாணிபட் அப்ப யார் யாருக்கு நடக்குது பாபருக்கும் இப்ராஹிம் லோடி யார் இந்த இப்ராஹிம் லோடி லோடி வம்சத்தின் கடைசி அரசர் டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரசர் டெல்லி சுல்தான்கள் பெருமைகளை கொண்டவர் தான் இப்ராஹிம் லோடி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு பானிபட் போர்க்களத்தில் பா பாபர் எனப்பட்ட இப்ராஹிம் தோற்கடிச்சு கொலை பண்ணிட்டாரு இன்னொரு பக்கம் இந்த போர்ல எதனால் பாபர் வெற்றி பெறாரு அவர் பீரங்கி படையை பயன்படுத்துறார் புரியுதா பீரங்கி படையை பயன்படுத்தினதுனால பாபர் என்ன பண்ணுறாரு வெற்றி பெறார் வெற்றி பெற்ற என்ன பண்ணுறாரு கொண்டாடணும் இல்லையா இந்தியாவிலாவும் இந்தியாவை ஆட்சி பண்ண ஒரு பேரரசவே தோற்கடிச்சிட்டாரு ஸோ இந்த வெற்றியை கொண்டாடணும் என்ன பண்ணலாம் காபூலில் ஒரு பூங்கா ஒரு பார்க் ஒன்று நிறுவுறாரு என்ன பார்க் அப்படின்னா காபுல் பார்க் காபுல் பார்க் எங்க நிறுவுறாரு அவரு எந்த இடத்துல நம்ம இப்ராஹி தோற்கடிச்சாரோ அதே இடத்துல அப்போ என்ன இடம் பானிபட் ஸோ பானிபட் அப்படின்ற இடத்துல என்ன பண்ணுறாரு காபுல் பார்க் காபுல் தோட்டம் அப்படின்ற ஒரு பார்க் தான் ஒரு பார்க் என்ன பண்ணுறாரு பா பாபர் பாணிபட் அப்படின்ற இடத்துலையே நிறுவுறாரு இது மட்டும் இல்லாமல் தனக்கு என்ன பண்ணிக்கிறாரு எம்பரர் ஆஃப் இந்தியா இந்தியாவின் பேரரசர் அப்படின்னும் பேர் வச்சுக்கிறார் எதனால் ஏன்னா இந்தியாவை தான் கைப்பற்றிட்டார் இல்லையா ஸோ அதனால் புரியுதா அப்போ இதுதான் பாபர் இந்தியாவுக்குள்ளே வந்து எடுத்த முதல் போர் புரியுதா அப்போ முதலாம் பாணிபட் போர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ரெண்டாவது என்ன பண்ணுறாரு தொடர்ந்து நாலு போர் வரிசை எடுக்கிறாரு ரெண்டாவது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழில் சோ ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தேல் பார்த்தீங்கன்னா பாபர் வந்து கான்வா போர் அப்படின்ற ஒரு போர் எடுக்கிறார் பேட்டில் ஆஃப் பேட்டில் ஆஃப் கான்வா ஸோ இந்த கான்வா போர் பார்த்தீங்கன்னா பாபருக்கும் ராணா சங்கா அப்படின்றவருக்கும் நடக்குது ஸோ இந்த போரில் பாபர் வெற்றி பெற்றார் ராணா சங்கா இறந்து போயிடுறாரு ஓகேவா இதை தொடர்ந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு சந்தேரி போர் அப்படின்னு ஒரு போர் நடக்குது பேட்டில் ஆஃப் சந்தேரி ஸோ இந்த போர் பார்த்தீங்கன்னா பாபருக்கும் மேதினி ராய் அப்படின்றவங்களுக்கு நடக்குது மேதினி ராய் இந்த போர்லேயும் மேதினி ராய் தொத்து பெறாங்க பாபர் வெற்றி பெறாங்க ஸோ அடுத்து பாபர் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பதில் லாஸ்ட்டாக ஒரு போர் எடுக்கிறாரு ஓகேவா காக்ரா போர் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது ஓகேவா காக்ரா பேட்டில் ஆஃப் காக்ரா புரியுதா பாபருக்கும் முகமது லோடி அப்படின்றவருக்கும் முகமது லோடி யார் முகமது லோடி இப்ராஹிம் லோடியோட சகோதரர் இப்ராஹிம் லோடியோட பிரதர் தான் இந்த முகமது லோடி ஸோ இதுலேயுமே இவர் தோற்று போயிட்டார் பாபர் வின் பண்ணிட்டார் ஸோ இப்போ பாபரை பாருங்களேன் வரிசையை இந்தியாவுக்குள்ளே வந்து எல்லா பொருள்களும் வெற்றி பெறார் தொடர்ந்து புரியுதா ஸோ இப்படி வெற்றி பெற்ற பாபர் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் இறந்து போயிட்டார் புரியா ஸோ எதனால் இறந்து போகிறார் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பாபரோட பையன் ஹியூமாயுன் ஒரு ஆள் இருப்பார் பாபருக்கு பிடிச்சமான பையனாகவும் இருக்கிறார் இந்த ஹுமாயூன் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு ஸோ இந்த ஹியூமாயனோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தன்னோட உயிரை வந்து இறைவன்ட்ட வேண்டுறாரு என்னோட இந்த மாதிரி என் பையனோட உயிரை காப்பாற்றுறதுக்காக என் உயிரை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ஸோ இதனால் பாபரோட உயிர் உயிர் விட் போனதாகவும் அவரோட பையன் பொழைச்சிக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க ஸோ அப்படி தான் பாபர் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் இறந்து போயிட்டார் புரியுதா இதுக்கப்புறம் வேற என்ன பாபரை பற்றி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபர் தன்னோட சுயசரிதையை வந்து துருக்கிய மொழியில் எழுதியிருப்பார் ஸோ அவரோட ஆட்டோ பயோகிராஃபி ஆட்டோ பயோகிராஃபின்னு பார்த்தீங்கன்னா அதோட பேர் என்னது துசுக் இ பாபரி துசுக் இ பாபரி அப்படின்னு சொல்லுவாங்க துசுக் இ பாபரி இல்லைன்னா அல்லது பாபர் நாமா பாபர் கே இது எந்த மொழியில் எழுதப்பட்டது டர்கிஷ் லாங்குவேஜில் எழுதப்பட்டது துருக்கிய மொழியில் எழுதப்பட்ட ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் பாபரோட எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னு கேட்பாங்க துருக்கிய எழுதப்பட்டது ஓகேவா ஸோ இதுதான் நமக்கு பாபரை பற்றின ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுக்கு அப்புறம் யார் ஆட்சிக்கு வந்துடுறா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபரோட பையனான ஹுமாயூன் அடுத்த ஆட்சிக்கு வந்துடுறாரு ஓகேவா ஸோ பாபரை வந்து முப்பதில் இறந்துடறார் இல்லையா இறந்து போன பாபரை என்ன பண்ணுறாங்க ஆரம்ப கட்டத்தில் ஆக்ராவில் புதைக்கிறாங்க இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் புரிதா இந்த பாபர் இப்ராஹிம்னுடைய இருக்கார்லையா இப்ராஹிம்னுடைய தோற்கடிச்சிட்டு ஆக்ராவையும் டெல்லியும் கைப்பற்றிட்டார் டெல்லி அண்டு ஆக்ராவை கைப்பற்றி ஆக்ராவை என்ன பண்ணிட்டார் கேபிட்டலாக அனௌன்ஸ் பண்ணிட்டார் புரிதா ஸோ இப்போ பாபர் இறந்ததுக்கப்புறம் பாபர் ஆக்ராவில் புதைக்கிறாங்க பின்னால் என்ன பண்ணுறாங்க பாபரை எடுத்துகிட்டு போயிட்டு காபூலில் புதைச்சிடுறாங்க புரியுதா ஸோ ஆகிறால்தான் ஆரம்ப காலகட்டத்தில் பாபர் புதைக்கப்படுறாரு பின்னா லேட்டஸ்ட் ஸ்டேஜில் அவர் என்ன பண்ணிட்டாங்க காபூலில் போயிட்டு புதைக்கிறாங்க அப்போ காரணம் என்னவா இருக்குது அப்படின்னா பாபர் தன்னோட சுயசேர்தியில் இதெல்லாம் குறிப்பிட்டிருக்கிற என்ன வந்து காபூலில் புதைக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டதுனால பாபர் வந்து பிற நாட்களில் காபூலில் புதைச்சதாக சொல்லப்படுது ஓகேவா ஸோ இப்போ பாபர் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவ்வளோ தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ பாபரோட கண்டினியூஷனான ஹியூமாயன் அவரோட பையன் ஹியுமாயனை பற்றி பார்க்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ